உலக தமிழ் நண்பர்களுக்கு வணக்கம். நான் உங்கள் ஃபேன் கிச்சன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ ஒரு சாய்பாபா கோவிலை பற்றி தாங்க. எங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது இந்த கோவில். ரொம்ப அருமையான, நிறைய அதிசயங்கள் நிறைந்த ஒரு கோவில் அப்படின்னு சொல்லலாம். நான் அடிக்கடி இந்த கோவில் காலையில் 3 மணிக்கு திறப்பாங்க, 12 மணி வரைக்கும் திறந்துருக்கும். அந்தந்த நேரங்களுக்கு இந்த வழிபாடுகள் நடந்து கொண்டிருக்கும். சாயங்காலம் அதுக்கப்புறமா 4:30 மணி வரைக்கும் மூடிடுவாங்க. 12 மணி 4 மூடிடுவாங்க மெயின்டெனன்ஸ்க்காக. 4:30 மணிக்கு திறந்தால் ராத்திரி 8 மணி வரைக்கும் இருக்கும். இங்கே நித்திய பூஜை நித்திய பஜனை எல்லாம் வந்து இந்த கோவிலில் குழந்தைகள் எஸ்பெஷலி 600 குழந்தைகளுக்கு மேலே இவங்க வந்து பராமரிக்கிறாங்க. அந்த குழந்தைகளுக்கு புக்ஸ், சாப்பாடு, யூனிஃபார்ம், படிப்பு செலவுகள், எல்லாமே கொடுத்து உதவுறாங்க. நம்ம ஏதாவது டொனேஷன் கொடுக்கணும் அப்படின்னா கூட அவங்க வாங்கிக்கிறாங்க. ஒரு புத்தகமாகவும் இல்லை அரிசி முட்டை மளிகை சாமான் எது கொடுத்தாலும் வாங்குவாங்க, பைசாவும் வாங்குவாங்க. நிறைய அற்புதங்கள் நிகழ்த்தப்பட்ட ஒரு, இன்னும் நிகழ்ந்து கொண்டிருக்கின்ற ஒரு கோவில். பாபாவுடைய பேஸை பார்த்தோன்னாக்க ஒரு தாட்சண்யம், ஒரு அருள், ஒரு அன்பு, ஒரு பரிவு, என்னெல்லாம் சொல்லலாம் அத்தனையும் அந்த பாபாவுடைய நம்ம கவலையோடு அங்கே போய் உட்காந்தோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. பாபாவை பார்த்த உடனே அத்தனை கவலையும் மறந்து போகும். டெய்லி சாயங்காலம் ஆரம்பியெல்லாம் நல்லா சிறப்பாக செய்வாங்க. நம்ம பிரசாதம் நம்ம பண்ணி கொடுக்கணும் நம்ம கையால் அப்படின்னு கூட வீட்டிலேருந்து பண்ணி எடுத்துகிட்டு போனாக்க நல்ல நெய்வேத்தியம் பண்ணிட்டு அங்கே வர்ற டிவோட்டிஸ் எல்லாருக்குமே டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணுவாங்க. காலையிலையும் பிரசாதம் பண்ணி கொடுக்கலாம், ராத்திரிக்கும் பண்ணி கொடுக்கலாம், நம்ம இஷ்டம்தான். நீங்கள் ஒருவேளை இந்த பன்வேல் கோவிலுக்கு வரல, கண்டிப்பாக விசிட் பண்ணுங்க. வைகம்.